இவருக்கு அடிக்கடி தலையில் அடிபடாது, அடிக்கடி தலையில் அடிபடாது, தலையில் வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, தலை சம்பந்தமான பிரச்சனை வராது, தலைவலி அதிகமாக வராது. ஒரு கீழே வீழ்ந்தா சார் தலையில் இவர் அப்பாவுக்கு 60 வயசில் வழுக்கு மண்டு வந்தோம்னா இவருக்கு 70 வயசில் வழுக்கு மண்டு வரும் உதாரணத்துக்கு. அப்போ தலை அப்படிங்கிற விஷயத்தில் இவருக்கு நல்லா இருக்கு, தலை சம்பந்தமான வகையில் பிரச்சனை இல்லை. தலை சம்பந்தமான வகையில் பிரச்சனை இல்லும்போது அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம முதல்ல தலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மூளை. இப்போ இவருக்கு மூளை இருக்குது, எல்லாருக்கும் மூளை இருக்குது. ஓகே சார், மூளை நல்லா இருக்குன்னு அர்த்தம் சார். இங்கே மூளை வந்து நன்றாக இருக்கிறது. மூளை நல்லா இருக்குன்னா என்ன மீனிங் சார்? இவருக்கு பெராலிஸ் வராது. ஓகே, பெராலிஸ் நாங்கள் ஏஜ் இருக்குமா சார்? அங்கே நாம் என்ன பண்ணுறோம், மூளை அப்படிங்கிற விஷயம் இவர் நல்லா இருக்கிறதால இவருக்கு பெராலிஸ் வராதுன்னு இப்போ நாம் இட்டு கட்டுறோம். இப்போ நாம் என்ன பண்ண டெவலப் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம இங்கே நம்ம புரிந்து கொள்வது. மூளை சம்பந்தமான பிரச்சனை இவருக்கு இல்லை. மூளை சம்பந்தமான பிரச்சனை இல்லை அப்படின்னா வண்டியில் போயிட்டுருக்காரு, கீழே வேறாருன்னா தலையில் அடிபடாது. யார் யாருக்கெல்லாம் அந்த லக்கண பாவத்தில் 8-12 தொடர்பு கொள்கிறதோ அவங்க வண்டியில் போவாங்க, கீழே விடுவாங்க, நேராக போய் தலையில் தான் போய் அடிபடும், தலையில் கட்டு போடுவாங்க. எங்கன்னா கலவரத்தில் போவாங்க, போலீஸ்காரங்க லட்டியில் அடிப்பாங்க, தலையில் தான் அடிப்பான். அவன் முட்டியில் தான் அடிக்கலான்னு பார்ப்பான், இவர் குனிஞ்சிடுவார், குனிஞ்சவுடனே தலையில் அடிப்படும். அப்போ தலைங்கிற பிரச்சனை, ஒரு இடத்துக்கு போகும்போது வாசப்படி கம்மியாக இருக்கும், நேராக போவார், இவர் அளவு இவருடைய சைஸ் என்னோ அதுக்கு தான் கரெக்டாக வாசப்படி வச்சுருப்பாங்க. இவர் போகும்போது கொஞ்சம் ஏக்கிரிட்டு போவார், நச்சுன்னு தலையில் போய்க்கிடும். இந்த மாதிரி மேடம் ஆக்சுவலாக அதாவது உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன், அதாவது இந்த ஒரு வார்த்தையை எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ தலை சம்பந்தமான வகையில் பிரச்சனை இல்லை, மூளை சம்பந்தமான வகையில் பிரச்சனை இல்லை. ஓகே சார், அதுக்கப்புறம் என்ன சார் இருக்குது? உயிர் ஆயுளுக்கு கேரண்டி சார். ஏன்னா இவருக்கு மூளை நல்லா இருக்கிறதால, அதாவது உயிர் என்பது மூளையில் இருக்குது சார். மூளை எப்போ இறந்து போதோ அப்போ தான் டெட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்து 70 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ஆனால் மூளை இறக்கலை. அப்புறம் இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, உடனே ஹாஸ்பிட்டலில் சொல்லி இன்னும் மூளை இறக்கலை, நைட்டு தான் இறக்கும், நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் சொல்கிறாங்களா சார்? இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அவங்க, உடம்புல எல்லா பார்ட்டும் இதுவாச்சு போயிட்டு மூளை இருக்குது, இன்னும் இறக்கல அவங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே சொல்கிறோம், அப்போ தான் மூளை இதுவாகும், அது வரைக்கும் யாரும் பண்ணாதீங்க சொன்னாங்கல்ல சார். அப்போ மூளை இறந்து போனாதான், அப்போ மூளைங்கிறது வலுவாக இருக்கும்போது அவங்களுக்கு ஆயுள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இவருக்கு உதாரணத்தை சொல்ல, யார் யாருக்கெல்லாம் அந்த லக்னப்பாவம் 8-12 தொடர்பு கொள்கிறதோ, ஒரு 100 ஜாதகத்தில் லக்னப்பாவம் 8-12 தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு பிரச்சனை வந்து தலையில் அடிபடுறதன் மூலமாக தான் மரணம், இந்த பெராலிஸ் வரும், இந்த மாதிரிலாம். ஓகேங்களா? அந்த உறுப்புகள் பாதிக்கு, இந்த அந்த உறுப்புகள் வந்து பாதிக்கல. அதுக்கப்புறம் சார் நெற்றி பகுதி, 1வது வீட்டுக்கு நெற்றி பகுதின்னு சொல்லுவோம் சார். ஏன்னா தலைங்கிறது நெற்றி பகுதி சம்பந்தமான வகையில் அவருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சார். அதுக்கப்புறம் சார் உடல் வாகு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும் சார். ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டார், ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் சராசரி வெயிட் என்னவோ அதோட கம்மியாக தான் இருப்பார், ரொம்ப பருத்த உடல்வாகு அப்படின்னு இருக்காது. ஏன்னா பருத்த உடல்வாகுங்கிறது உடல் பருமன் அப்படிங்கிறது எந்த பாவனா? அது 4வது பாவம் சார். ஏன்னா கனமான பொருளுங்கிறது 4வது பட்சம் இல்லையா? நேற்று நம்ம கணம் அப்படின்னா 4, அப்போ கணம் இல்லைங்கிறது 3ன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இவர் உடல்வாகு வந்து பருத்த உடல்வாகு இல்லை. 70 வயசு ஆனாலும் சம்மணம் போட்டு உட்காரக்கூடிய நபராக இருப்பார் சார். சம்மணம் போடுவீங்களா சார்? அவ்வளோதான் சார். லக்னப்பாவம் யார் யாருக்கெல்லாம் 3 தொடர்புள்ளதோ அவர்களுக்கு 70, 80, 85, 90 வயசுலேயும் சம்மணம் போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் சார். என்ன சார்? என்ன சார்? இல்லை 3வது பாவம் அங்கே காரகத்தை பார்க்கும்போது 4வது பாவத்துக்கு திடப்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா? திடப்பொருள் வளைந்து கொடுக்குமா? அப்போ 4வது பாவத்துக்கு காரகம் சார். 4வது பாவம் திடப்பொருள்னு சொல்கிறோம். அப்போ 3வது பாவம் என்ன? திடமாக இல்லை, நம்ம கயிறுன்னு சொல்லுவோம். கயிறு 4வது பாவத்தில் கயிறுன்னு ஒரு காரகம் இருக்கும். கயிறுனா எப்படி சார் இருக்கும்? அது வளைந்து கொடுக்கும்.
கயிறு நீங்கள் சுற்றி வீட்டில் வச்சுக்கலாம். இழுத்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கா கயிறு ஒயிறுன்னு. அப்போ உடம்பு கயிறு மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கணும் சார். இங்கே அதாவது வளைந்து கொடுக்கக்கூடிய உடல் வாகு அப்படி பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எவ்வளோ பில்டப் பண்ணுற மாதிரிங்க. இந்த 3வது வீட்டுக்கு காரகம், இப்போ 1வது வீட்டோட காரகம் எப்பவுமே கௌரவத்தை விரும்புவார். 1வது வீட்டுக்கு கௌரவம்னு பேர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சார், எதையும் அனுபவிக்கிற யோகம், எதையும் அனுபவிக்கிற யோகம் இருக்கா இல்லையா சார்? இருக்கு. எதையும் அனுபவிக்கிற நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சந்தோஷங்கள், இதெல்லாம் அனுபவிக்கிற யோகம் இருக்குது. இந்த லக்ன பாவம் கெட்டு போச்சுன்னா அனுபவிக்கிற யோகம் கம்மியாக இருக்கும். கடுமையான பசியாக இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு பார்க்கும்போது 2000 ரூபா நோட்டாக இருக்கும். உள்ளே நுழையும் போது சொல்லுவாங்க சார் பழைய நோட்டு தான் வேணாம் சார், புது நோட்டு தான் வச்சுட்டு வாங்க, 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு போட்டுட்டுன்னு வச்சுருப்பான். இல்லை சார் நான் இந்த பக்கத்து தெருவில் தான் இருக்கேன், வந்திருக்கேன், அது ரிலேஷன் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேங்க. இல்லை சார் இது சத்திரம் இல்லை சார். அப்போ என்ன, அது பாக்கெட்டில் 1000 ரூபா நோட்டு 1000 இருக்குது, 4 கட்டு இருக்குது, 5 கட்டு இருக்குது, அதான் சாப்பிட முடியாது, உள்ளே சேர்க்க மாட்டுறாங்க. சில பேருக்கு எல்லாருக்கும் அனுபவிக்க முடியாது. அது யாருக்குன்னா அந்த லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் 2, அதாவது 4, 8, 12 தொடர்பு கொள்கிறதோ அவங்களுக்கு. வெறும் 8, 12 எப்பொழுதுமே லக்னத்தில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சார் பார்த்துருக்கு? அப்போ எதையும் அனுபவிக்கிற யோகம் இருக்குது. ஆ ஓகே சார். தனித்தன்மை, இவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஓகே சார், அது என்ன தனித்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது நாம் இந்த பாவத்தோட காரகம் வழியாக நம்ம சொல்லணும். தன்னுடைய கௌரவத்தில் காப்பாற்றி கொள்ளக்கூடிய தனித்தன்மை, பயணங்கள், இடமாற்றங்கள், அடிக்கடி பயணங்கள் செய்வது, அதில் ஒரு தனித்தன்மை இருக்கும். தனித்தன்மைனா ரொம்ப தூரம் பயணம் போனாலும் உடம்பு டயர்டாகாது. என்ன சார்? ஆ இல்லை, அதாவது பஸ்ஸில் நின்றுட்டே போனாலும் டயர்டாகாது, அது மாதிரி வச்சுக்கங்களேன். இது அவங்கவுங்க, இது வந்து நம்ம ஒரு பணக்காரா ஏழையாங்கிறது 1வது பாவத்தில் இல்லை. 1வது பாவம் அவருடைய பாடி லாங்குவேஜ் சார். 1வது பாவத்தில் இருக்கிறது இந்த உடம்பை பற்றி தான் நம்ம பேசணும். உடம்பு, மனசு, மூளை, இது இது சம்மந்தமான விஷயத்தையே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பயணங்கள் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார். அதுக்கப்புறம் சார், அதான் தனித்தன்மை, தனித்திறமை. தனித்திறமைனா இந்த அகம் சார்ந்த விஷயத்தில் தனித்திறமை அதிகமாக இருக்கும். அகம் சார்ந்த விஷயம்னா மற்றவர்கிட்ட பழகுதல், பேப்பர் ஒர்க்கு, கம்யூனிகேஷன்ஸ் ஒர்க்கு, ஏன்னா அந்த 3வது பாவத்தோட காரணம். 7வது விட மற்றவரை சந்தித்தல், மற்றவரை தன்னோடு இணைத்து கொள்ளுதல், இதிலெல்லாம் ஒரு சிறப்பாக இருப்பார். செயல்திறன், செயல்திறன்னா என்ன? ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், அது நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஆ சுயமுயற்சி நல்லா இருக்குது. ஆ ஆரோக்கியம் நல்லா இருக்குது. பெரிய அளவுக்கு மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல், ஆரோக்கியம் யாருக்கு சார் வீக்காக இருக்கும்? யாருக்கு எந்த மாதிரி ஜாதக தொடர்பு இருந்தால் ஆரோக்கியம் வீக்காக இருக்கும் சார்? 6, 8, 12 ஆரோக்கியம் வீக்காக இருக்குது. இப்போ இங்கே ஆரோக்கியம் இருக்குது, நல்லாயிருக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக மாட்டிங்களா சார்? சார் நல்லாயிருக்கும் சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சார், அதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சார், சுய கௌரவம். சுய கௌரவத்தை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா? சுய கௌரவம்னா என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு விருந்துக்கு போகிறோம் சார், இந்த லக்னப்பா 8, 12 தொடர்பு கொள்கிற என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போய் உக்காந்துக்குவாங்க. உடனே அந்த கல்யாணத்தை நடத்துவது நேராக வந்தார், சார் எழுந்துருங்க, இன்னும் பந்திலாம் போடலங்க, முதல்ல உட்காருங்க, எல்லாத்தையும் பரிமாறிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுவாங்க, அப்புறம் வந்து உக்காந்தா போகும் அப்படின்னு போயிடுவார். பார்த்துட்டே இருப்பார். உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வாங்க சார், முதல்ல போடி உக்காருவார். மீண்டும் அந்த வந்துடுவார், சார் உங்களை கூப்பிடலையே நான், இல்லை முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிட்டுட்டோம், நாம் பொண்ணு வீட்டுக்காரு, இன்னும் நமக்கு தெரிஞ்சவராக போயிட்டீங்க, இதில் வேறு மனைவியோடு சேர்ந்து உட்காருவார் சார், இதுதான் பெரிய இது. அப்போ என்ன பண்ணார், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம், நீங்கள் போயிடுங்க. சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க, அப்பயும் போய் வந்து உட்காருவார், உடனே மீண்டும் எழுப்புவார், விஐபிங்க வந்துட்டோம் சார், நீங்கள் நமக்கு தெரிஞ்சவர் தானே, வந்து உட்காந்துடுறீங்க அப்படியே. அதுக்கப்புறம் மனைவி ஒரு பார்வை பாப்பா இருப்பாங்க, இதுக்காக அழைச்சிட்டு வந்தால் 4 தடவை எழுப்பிட்டான் நம்மளை, இல்லை 5வது தடவை முயற்சி பண்ணுவோம், 5வது தடவை அவரே கூப்பிடுவார், வாங்க சாருன்ட்டு கிட்ட போய் உக்காரலான்னு பார்ப்போம், ஒருத்தர் ஏற்கனவே துண்டு போட்டு வச்சுருவான், உடனே ஒரு சீட்டு தான் இதுவாக இருக்குங்க, ஒன்று பண்ணுங்களேன், கடைசியாக மீறும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம், நானும் இன்னும் சாப்பிடாம தான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ கௌரவம் குறையதா குறையலையா சார்?
கௌரவம் குறையதும் கூட அவங்களுக்கு தெரியாது. அது வேறு விஷயம். இந்த லக்னம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா கௌரவம் என்ன தெரியாதா? அந்த மாதிரி சார் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, இதுதான் சார் எட்டு பன்னெண்டுனா இதுதான் சார் ஆக்சுவலாக. ஒற்றைப்படை பாவனா என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசெண்டாக போகிறவங்க அவனே வந்து கூப்பிட்டு, சார் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, தம்பி இங்கே வா. சாரோட ஃபேமிலியை போயிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு கூடவே இருந்து கவனிச்சுட்டு வா, அப்போ கௌரவம் கிடைக்கும். இதுதான் சார். அதுக்கப்புறம் சார் தலைமை பண்பு. தலைமை பண்பு இருக்கா இல்லையா சார்? எங்கே இருக்குது? இப்போ கடைசியாக எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசுவோம் நான். இங்கே தலைமை இது எல்லாம் எதுக்கு இருக்குன்னா, அகம் சார்ந்த விஷயத்துக்கு இருக்குது சார். தலைமை என்னங்க சார்? அவர் தான் துணைத்தலைவர். ஆமாம், தலைமை பண்பு இருக்கு ஆக்சுவலாக. இதன் ரீதியாக வருமானம் இருக்கான்னு கேட்பான் அடுத்து. வருமானம் ஒரு ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு வருமானம் வரணும்னா அந்த பாவம் வந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளணும். இப்போ தலைமை பண்பு மூலமாக அவருக்கு வருமானம் வரணும் அப்படின்னா இந்த லக்னம் பாவம் எப்படி என்ன தொடர்பு கொள்ளணும் சார்? 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளணும். ஓகேங்களா? 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டால் தலைமை பண்பு மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும், ஆனால் கௌரவம் கொஞ்சம் குறையும். நீங்கள் எப்போதுமே சார் ஒரு ஒரு இயக்கத்துலேயோ ஒரு இதுவிலையோ வருமானம் பார்த்தா கௌரவத்தை குறைக்கும், கௌரவத்தை பார்த்தா வருமானம் வராது. இருக்காது சார் கௌரவம்னு பார்க்கும்போது, கௌரவங்கிறது நமக்கு சுய கௌரவங்கிறது லக்னப்பாவம், அந்தஸ்து மரியாதைங்கிறது 10வது வீடு. இந்த 10வது வீடு நான் ஆரம்பித்தாவே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் லேசாக கௌரவ குறைச்சல், லேசாக ஒரு தனிப்பட்ட கௌரவ குறைச்சல். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நம்ம குறை சொல்லும் போது அவர் அவரை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு மரியாதையாக இருக்குது. ஏன்னா அவர் எந்த சொத்தும் சேர்க்கலை. ஒரு காமெடியான விஷயம் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் அப்பப்போ ஒரு வீடியோ வரும், ஏதோ ஒரு வருமான ரைடு வர மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு எப்போ கட்டினதுவாங்க, அது வாடகை வீடுன்னு வாங்க, அப்புறம் இங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, கடைசியாக அவர் பீரோவை போய் செக் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு 100 ரூபா இன்னும் இது இருக்கும். உடனே அவர் பார்த்தோன்னே நமக்கே, நான் பார்த்தோன்னே நான் என்ன அறியாமல் 2 சொட்டு தண்ணி வந்துச்சு கண்ணிலேருந்து. இவ்வளோ பெரிய தலைவரா அப்படின்னு. அதெல்லாம் ஒற்றைப்படை பாவம் சார். இதே தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் எவ்வளோ பிரிட்ஜு கட்டினார், அவர் செய்யாத சாதனையே இல்லை. எங்கள் தமிழ்நாட்டில் அவர் தான், அவர் போட்ட ரோடு இன்றைக்கி இருக்குது சார். என்ன சார் என்னங்க சார்? இல்லை அங்கே மேரத்தை எடுத்துகிட்டு போயிடுவார், வேஸ்ட் பண்ண மாட்டார். ரோடு போடுறதுக்கு ஜல்லி எல்லாத்தையும் போட்டு உஷாராக என்ன பண்ணுவார்னா, அங்கே மீறக்கூடிய பொருள் அங்கே கொடுத்துருவார், கரெக்டாக நிர்வாகம் பண்ணுவார். அதாவது ரோடு போட்ட ரோடும் போட்டுருவார், வீடும் கட்டிடுவார், நாட்டுக்கும் நல்லது செய்வார், வீட்டுக்கும் நல்லது செய்வார். அது இந்த ஏரியா, அதனால தான் இதை டாப்புன்னு சொல்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? இது ஏன் 1வது ரேங்க்னு கொடுத்துட்றேன், நாமளும் நல்லா இருக்கணும், சமுதாயத்துலேயும் ஒரு வேலையை செய்யணும், ஆனால் கூட்டி கழிச்சிக்கும் போது நமக்கு லாபம் வரணும் அப்படின்னா இந்த ஏரியா. ஏன்னா அது 2, 4, 6, 10 பாருங்கள், பொருளாதாரம் கிட்டக்கிட்டே உயரும், ஆனால் மனமகிழ்ச்சி ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமைன்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே இன்னொரு வார்த்தையும் எடுத்துக்கலாம், நல்ல பெயர் அப்படின்னு ஒரு வார்த்தையும் போட்டுக்கலாம். நல்ல பெயர் மத்தியமம். நல்ல பெயர் ஏன் மத்தியமம் சொல்கிறோம் சார்? இது லக்னத்துக்கு அந்த சுய கௌரவம் சொல்கிறது லக்ன பாவம் தானே, அந்த லக்ன பாவத்தை இது கெடுக்கிற வீடு, அதனால் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் சார். ஓகே சார். இதை 8-12 அவங்க வீட்டுக்கும் கொண்டாட மாட்டாங்க, வேலையும் செய்ய மாட்டாங்க, அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சார், அதுக்குள்ளே அவங்க மாட்டிக்குவாங்க, அது வில்லங்கம். இது 8-12 நிறைய வலி வேதனை அனுபவிக்கிற வீடு 8-12. ஓகேங்களா? அப்போ இங்கே 1, 3, 5, 9 இப்போ இவருடைய ஜாதகத்துக்கு ஆயுள், ஆரோக்கியம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் இவருடைய குணம் என்ன மாதிரி குணம்? சாஃப்டாக இருப்பாரா ஹார்டாக இருப்பாரா? எப்படி சாஃப்டாக இருப்பார் சொல்கிறீங்க சார்? நான் இன்னும் சொல்லியே தெரியல, நான் சாஃப்ட் ஹார்டுன்னு. ஒத்தப்படலாம் சாஃப்ட்டு நேற்று பார்த்து பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்டு கொண்டாந்து இங்கே அட்டாச் பண்ணிடுறோம் சார். இப்போ இந்த மாதிரி வேலை தான் நடக்கும் சார், அங்கங்கே தனித்தனியாக இருக்கும் சார். எடுத்து எடுத்து அந்த அந்த 0 to 9 வரைக்கும் தான் நம்பர் சார். இந்த நம்பரை நீங்கள் 1000 கோடி கூட பயன்படுத்திகிட்டே இருப்பீங்க.
அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, 1000 கோடி வந்தாலும் அதே நம்பரை எடுத்து 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 போட்டு 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 நம்பர் உருவாக்குறோம் இல்லையா. அதே மாதிரி ஒற்றைப்படை பாவனா சாஃப்ட்டுங்கிறதால இவர் மூளை வந்து சாஃப்டாக இருக்கும், அதிர்ந்து பேச மாட்டார். தலைமை பண்பு இருக்கும், மரியாதைக்குரிய தலைமை பண்பாக இருக்குமே ஒழிய அடக்கி ஆளக்கூடிய தலைமை பண்பு இருக்காது. அடக்கி ஆளக்கூடிய தலைமை பண்பு யாருக்கு இருக்குது சார்? 2-4-6-10 இருக்கிறவங்க தான் இருக்கும். அப்போ குணம் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட் நேச்சர், மென்மையான சுபாவம், விட்டு கொடுக்கக்கூடிய சுபாவம், அரவணைத்துக்கு சொல்லக்கூடிய சுபாவம், அடக்கி ஆளக்கூடிய சுபாவம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். இப்போ இவருடைய குணங்கிறது உங்களுக்கு ரொம்ப புரியலனா, இந்த கம்யூனிட்டி 4 கம்யூனிட்டி போட்டோம் இல்லையா, இவருடைய குணம் எந்த கம்யூனிட்டியில் வருது பாருங்க. பிராமண கம்யூனிட்டியும் வைசிய கம்யூனிட்டியும் சார்ந்து வரக்கூடிய இது. அப்போ வம்பு தும்புலாம் போக மாட்டாங்க ஓகேங்களா. யார் யார் இருக்கலாம் அந்த 2-4-6-10 வருது, அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ரஃப்பாக இருப்பாங்க. 2-4 இந்த லக்ன பாவத்தில் 2-4-6-10 வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தட்டி கேட்கக்கூடிய நபராக போவாங்க. உதாரணத்துக்கு இவரும் ஒரு மேனேஜராக இருக்கார் ஒரு நிறுவனத்தில், இவரும் ஒரு மேனேஜராக இருக்காருன்னு வச்சிங்களேன். லக்னப்பாவும் 2-4-6-10 இருக்கிறவர் ஒரு மேனேஜராக இருக்கார். 1-3-7-9 இல்லை 5-9 இதில் இந்த மாதிரி கலந்து ஒரு மேனேஜராக இருக்காங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர் லேட்டாக வராருன்னு வச்சிங்களேன், இவர் என்ன பண்ணுவார்னு அவனை கூப்பிடுவார். 10 மணிக்கு வரவர் 10:15 வருவார் சார். சார் இங்கே வாங்க அப்படின்வார், உள்ளே வருவார். ஏன் சார் லேட்டு? லேட் ஆயிடுச்சு சார், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சார். ஏன் லேட்டு தான் கேட்டேன், லேட் ஆனது எனக்கு தெரியும், ஏன் லேட் ஆச்சு? வண்டி ஒரு வண்டி மிஸ் ஆயிடுச்சு சார். ஏன் மிஸ் ஆயிடுச்சு? 5 நிமிஷம் லேட்டாக வந்தது, உங்கள் தப்பு தானே அது, வண்டியை தப்பு மாதிரி பேசுகிறீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி வீட்டுக்கு போயிடுங்க, நாளைக்கு வாங்க, கிளம்புங்க வீட்டுக்கு. இதான் சார் 2-4-6-10. இவர் 1-3-5-9 என்ன பண்ணுவார்னா, அவரை கூப்பிட்டு என்ன லேட்டா, சரி நாலுலேருந்து கொஞ்சம் குயிக்காக வாங்க சார், ஏன்னா ஆஃபீஸில் நீங்கள் சீனியர் பர்சன் சார், நீங்கள் லேட்டாக வந்து உங்களை பார்த்து எல்லாம் வருவாங்கல்ல, நாலுலேருந்து வாங்க சார் அப்படின்ட்டு. இவர்கிட்ட நிர்வாகம் கொடுத்தா என்ன வந்துறீங்களா, அவரை கூப்பிட்டு என்ன லேட்டாகனா, அங்கேருந்து ஒன்று 50 கிலோமீட்டர் ட்ராவல், அப்படியா, சரி ஒன்று பண்ணுங்க, சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக போயிடுங்க, ஒர்க்கு முடிச்சு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துங்க சார். என்ன கேட்டால் என்ன பண்ணுங்கன்னா, முன்கூட்டியே வந்து சொல்லிவிடுங்க, நான் அட்னஸ் போட்டுடுறேன், ஏன்னா ஆஃபீஸில் நீங்கள் லேட்டாக வரீங்கன்னு செஞ்சிங்கன்னா பின்னாடி செக் பண்ணும்போது பிரச்சனை வரும், லேட்டாக வந்து தெரியறதுக்கு முன்னாடி வாங்க, 11 மணிக்குள்ளே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் 10 மணின்னு போட்டுட்டு கையத்து போட்டுட்டு போயிடுங்க, ஏன்னா பின்னாடி செக் பண்ணும்போது உங்களுக்கு பாதிப்பு வரும் பார்த்தீங்களா, டெய்லி 10:30 வந்துட்டுருக்கீங்க, பின்னாடி உங்களுக்கு இதனால் வந்து ரிமார்க் வரும், அதனால் 10 மணின்னே போடுங்க அப்படின்னு. இப்போ நிர்வாகம் எங்கே சார் நல்லாயிருக்கும்? இப்போ அடுத்து இவர்கிட்ட நிர்வாகம் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், என்னங்க சார் என்னங்க சார் ஆஃபீஸில் சார் லேட்டாக அவனை கூப்பிட்டு ஓங்கி ஒரு அரை விட்டுருவார், அவனா அப்படின் தெரியுமா, திருப்பி ஒரு அரை கொடுப்பான். நான் ஏற்கனவே பர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன், நேற்று உன் டேபிளில் உட்காந்து லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கேன், 1 மணி நேரம் லேட்டாக வரேன்ட்டு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கேன், அடிக்கிற திருப்பி. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள், இங்கே அதற்ற மாதிரி தெரியும் சார், ஆனால் லூஸ் டாக்கிங் இருக்காது. வெளியில் போ, நாளையிலேருந்து வேலைக்கு வா. ஆனால் இவர் என்ன பண்ணார், கூப்பிட்டு ஓங்கி ஒரு அரை கொடுத்து 1/2 மணி நேரம் லேட்டாக வரேன்ட்டு. 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தது அடிக்கிறதுக்கு சட்டம் இருக்கா இல்லை? இது அதிகார துஷ்பிரயோகன்ற மாதிரி. இது யார் பண்ணுவானா, இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. நான் இந்த கம்யூனிட்டி குறை சொல்லலை சார், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இவங்களுக்கு டக்குன்னு கோவம் வரும், யோசிக்க மாட்டாங்க, நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு போய் சிக்கிக்குவாங்க போயிட்டு. அப்புறம் அவன் என்ன பண்ணுவானா, இவர் ஒரு அடி அடிச்சதுக்கு அவன் குணியை வச்சு நிறைய அடிச்சிருவான். இவர் ரூமுக்குள்ளே அடிப்பார் சார், அவன் இழுத்துட்டு வந்து எல்லோரும் கவனி எல்லாம் வேலையை விட்டு அப்படின்னு இருக்கு, இப்போ பாருங்க சொல்லிட்டு நல்லா அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ அவமானம் வருது இல்லையா? அப்போ என்னென்னா, இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இந்த 4 வெரைட்டிஸ் தான் நம்ம மனிதர்கள் இருக்காங்க சார். ஒன்று சாஃப்ட்டு, ரொம்ப சாஃப்ட்டு, இது ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப சாஃப்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க சார், அவன் ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான், வேலை நடக்காது, அவன் மேரி மிதிச்சு போயிட்டே இருப்பான். ஒரு காமெடினா, போன கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மன்மோகன் சிங் அவர்கள் காலகட்டத்தில் உண்மையாக நடந்த சம்பவம் சார்.
மன்மோகன் சிங்கோட ஒய்ஃப் இருக்காங்கள்ல, அவங்க சமையல் கேஸ் சிலிண்டர் அதிகமானதுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பணமே இல்லை அவங்கக்கிட்ட. அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் பாட்டு 200 ரூபா ஏற்றிட்டீங்க, 200 ரூபா பட்ஜெட்டில் துண்டு வீது அப்படின்றாங்க. அது எந்த கேட்டகரி? 200 ரூபா சார், இந்தியாவோட பிரதமர் அவர் காமெடிக்காக சொல்லலை சார், உண்மையாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார், பெரிய பங்களாலாம் இல்லை, அதிகாரத்தை பயன்படுத்த தெரியல. நல்ல மனுஷர் தான், எங்கேயாவது அவரை பற்றி குறை சொல்கிறாங்களா பாருங்கள், ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லவனாக இருந்தால் அவனால் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ஆபத்து சார். ஏன்னா அவன் மட்டும் நல்லவனாக இருப்பான், அவனுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது. அப்போ நிர்வாகத்தை அவன்கிட்ட கொடுக்கக்கூடாது. அதனால தான் இந்த கம்யூனிட்டியில் யாருக்கு நிர்வாகம் அதிகமாக இருக்குன்னா இந்த கம்யூனிட்டிக்கு தான். இவங்களுக்கு நிர்வாகமே இருக்காது, இது பண்ண தெரியாது. ஏன்னா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவன் வந்து வல்லவனாக இருக்க மாட்டான். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்த 1வது வீடுங்கிறது குணாதிசயம். இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா, 1வது வீடுங்கிறது ஒரு மனுஷனுடைய குணாதிசயம், அவனுடைய மூளையை பற்றி சொல்கிறதால இவருக்கு ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமாக இருக்கிறதால மென்மையான சுபாவம், மென்மையான பணி. இதுக்கப்புறம் இவருடைய குணங்கிறது சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இவருடைய மூளையை பற்றி இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். என்ன ஆராய்ச்சி பண்ணுறோம்னா, மூளை வந்து 2 பகுதிகளை கொண்டது சார், வலது பக்கம் இடது பக்கம்னு 2 பகுதிகளையும் மூளையில் இருக்குது. ஆக்சுவலாக வலது பக்க மூளை இருக்கிறவங்களுக்கு சென்டிமெண்ட் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், இடது பக்க மூளை நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு லாஜிக்கல் சென்ஸ் அதிகமாக இருக்கும். குறிப்பாக கதை எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்க, இவங்களாம் வலது பக்க மூளை தான் ரொம்ப வலுவாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாரி எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க, பந்த பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க, நல்ல பேர் எடுக்கணும்னு விரும்புவாங்க. இதெல்லாம் வலது பக்க மூளை நல்லா இருக்கிறவங்களுக்கு. இடது பக்க மூளை இருக்கிறவங்க ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், அறிவுபூர்வமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். யார் பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, இயற்கையாக அந்த லாஜிக்கல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் சார். இது இந்த மாதிரி 2 மூளை இருக்கிறதுல பெண்களுக்கு எப்பவுமே வலது பக்கம் மூளை அதிகமாக வேலை செய்யும், ஆண்களுக்கு இடது பக்கம் மூளை அதிகமாக வேலை செய்யும். இது சயின்ஸ். உதாரணத்துக்கு ஒரே வயசு இருக்கிற ஆணும் பெண்ணும் சண்டை போட்டான்னு யார் சார் ஜெயிப்பாங்க? உடல் சண்டை சார், உடல் ரீதியாக சண்டை போடுறது சார், ஆண் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா இயற்கையாகவே உடல் வாகில் பெண்களுக்கு தசைப்பகுதிகள் குறைவாக இருக்கும், ஆணுக்கு தசைப்பகுதிகள் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு கொழுப்பு அதிகம் உடலில், ஆண்களுக்கு கொழுப்பு கம்மி. இது வந்து உடல் கூறில் இயற்கை படைச்சிக்கிற வாய்ப்பு. ஓகேலா? சும்மா உட்காந்துட்டவங்களும் ஆணாக இருந்தாலும் அவங்களுக்கு கொழுப்பு அதிகமாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். இது வந்து ஜென்ரலாக ஒரு கிராமத்தில் வேலை செய்கிற ஒரு ஆணும், ஒரு கிராமத்தில் வயலில் வேலை செய்கிற ஒரு ஆணும், நகரத்தில் இருக்க சாரி வயலில் வேலை செய்கிற ஒரு பெண்ணும், நகரத்தில் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆணும் சண்டை போட்டால் நாங்கள் பெம்பளை தான் ஜெயிப்போம், அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது உடல் கூறில் ஒரு சமமாக பார்க்கும்போது, அதே மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் கூறில் மூளையிலன்னு பார்க்கும்போது வலது பக்க மூளை, இடது பக்க மூளை அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் இந்த லக்ன பாவம் இந்த ஏரியாவை தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு இடது பக்க மூளை நல்லா வேலை செய்யும் சார். அதனால் அவங்களுக்கு நிர்வாகம், பொருளை சம்பாதிக்கிறது, அதிகாரம் பண்ணுறது, தைரியமாக இருக்கிறது, காரிய சித்தி ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார்ட்டையும் பழகக்கூடிய சென்டிமெண்ட்டான, இப்போ அதாவது உணர்ச்சி வசப்படுகிற நபராகவும், கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிற நபராகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து இன்னும் ரொம்ப மோசம், இது ரொம்ப ரொம்ப அந்த ரைட் ஹேண்ட் டை சைடு மூலம் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூலம் வந்து வேறு மாதிரி வேலை செஞ்சிருது. ஓகேங்களா? இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சதுக்காக. ஆனால் மூளையில் உண்மையாகவே வலது பக்கம் மூளை, இடது பக்கம் மூளைன்னு இருக்குது சார், நீங்கள் வேணால் இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து மருத்துவ ஜோதிடர்னு புக்கு எழுதும்போது நிறைய மருத்துவ சம்மந்தமான நூல்களை வாங்கி படிக்கும் போது தான் அப்படியே இருந்தது. அதில் இருக்கிற விஷயத்தை அப்படியே ஜோஷியத்தை கன்வெர்ட் பண்ணிட்டோம். நான் எதை பார்த்தாலும் அதை ஜோஷியத்தை கன்வெர்ட் பண்ணிவிடுன்ட்டு. இப்போ சினிமான்னு பார்க்கும்போது கூட, சினிமான்னு பார்க்கும்போது வில்லன் வந்து உள்ளே வராருன்னா, ஓ 8வது பாவம் வருது பார்ப்போம், காமெடி பாவம் 5வது பாவம். ஆ ஆமாம் சார், அதாவது ஒற்றைப்படை பாவம் யார் யாருக்கெல்லாம் லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் இருக்கும், ஹியூமன் சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். கலகலப்பாக பேசுறது இந்த மாதிரி இருக்கும், உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும்.
ரொம்ப வருத்திக்க மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. கொஞ்சம் பெண் தன்மை கொஞ்சம் இருக்கும். பெண் தன்மைனா எதுக்குன்னா மனசளவில், உடல் அளவில் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும். இங்கே அதான் இங்கே புரிஞ்சுக்கணும். இங்கே ஏன் ஒற்றைப்படை பாவம் வந்து உடல் அளவில் ஆண் தன்மை அதிகமாக இருக்குன்னா, ஏன்னா அவங்களுக்கு அந்த உடம்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும் சார். கற்பனை சக்தி தான் அதிகரிக்கும். இதெல்லாம் அந்த ஆண்மை பெண்மை இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, ரொம்ப போல்டாக ரொம்ப வீரமாக இருக்காங்க பாருங்கள். என்ன சொல்லப்போனால் பாடி பில்டர் இதெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்லாம் கம்மியாக தான் இருக்கும். செக் பண்ணால் பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லோரும் அதிகாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மூடே வராது. என்னங்க சார், ஆ கோவம் அதிகமாக படுறது, ஏன்னா அந்த இலக்கண மனசு இருக்காது, அதனால் என்ஜாய்மெண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது சினிமாவிலே அங்கங்கே சின்ன சின்ன பிட்டு பிட்டாக போடுவாங்க சில காமெடி ஆக்டர்ஸுக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி இங்கே ஒற்றைப்படை பாகமாக போயிட்டதால் இங்கே வந்து வலது பக்க மூளை நல்லாயிருக்கும், நல்ல கலகலப்பான மனிதர், எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும். ஆனால் நிர்வாகத்திறமை இதெல்லாம் வந்து மென்மையான நிர்வாகத்திறமைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எடுத்துங்களேன், நம்ம முன்னாள் சிஎம்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து சரியான வகையில் நீங்கள் அவங்க லக்ன பாவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, அம்மா அவர்களுக்கு இந்த ஏரியா, ஐயா அவர்களுக்கு இந்த ஏரியா. ஐயா அவர்கள் ரொம்ப ரஃப் ஹேண்டில் பண்ண மாட்டார், யாரையும் வந்து ரொம்ப ரஃப் ஹேண்டில் பண்ண மாட்டார். அம்மையார் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் எங்கள் அம்மா என்ன சார் சொல்லுவாங்க, தீய சக்தி. ஆ மிதுன லக்னம் மேடம், அவங்க ஜாதகத்தில் லக்ன பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும் மேடம். புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஜாதகத்தில் லக்ன பாவம் ஆறு தொடர்பு கொள்கிறோம். அவங்க சாதாரணமாக பேசினோட பயமாக தான் இருக்கும் நமக்கு. ஓட்டு கேட்கும்போது ஓட்டு போடுவியா அம்மா, பயந்துடும் நம்ம. ஆக்சுவலாக என்னங்க சார் செய்வீர்களா, இவ்வளோ ஹெலிகாப்டர் வந்திருக்குன்னா செய்வீங்களா, எல்லோரும் பயந்து போய் செய்வீங்க, எல்லோரும் செய்கிறவங்க அது மேலே பறந்து போயிட்டுருப்பாங்க, இருந்தாலும் கீழே வந்து கும்பிடுவாங்க. என்ன சார் வழியே இல்லை, யார் பத்திரிக்கை பேடி கொடுக்க முடியும், ஏன்னா அந்த ஆளுமை தன்மை ரொம்ப அதிகம். இல்லை அவங்க ஜாதகத்தில் லக்ன சப்லாடு வந்து ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் மேடம். விதியை மதியங்கிற புக்கில் அதை பற்றி நான் எழுதியிருக்கேன் நான், பார்த்தீங்கன்னா தெரியும். உதாரணத்துக்காக அதாவது லக்ன பாவங்கிறது எதுக்கு நான் இவ்வளோ பில்டப் நான் கொடுக்குறேன்னா, லக்ன பாவம் ஒருத்தருடைய கேரக்டரை தெரிவிக்குது மேடம். அதாவது பலசாலி, உடம்பு ரீதியாக பலசாலி அதெல்லாம் வேறு மேடம், மனசு ரீதியாக இருக்கு இல்லையா. இப்போ ஒரு சின்ன விஷயம், ஸ்டாலின் இருக்கார், அம்மாவும் இருக்காங்க, ரெண்டு பேர் யார் சார் பலசாலி, அம்மாவா, நடக்கவே முடியாது மேடம் அவங்களால, உடம்பில் பலம் இல்லை, நடக்கிறது எப்படி நடக்கிறாங்க. ஆ மனசில் வந்து அந்தளவுக்கு இது, அப்போ உடம்பில் பலம் இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா அது வேறு, அது மனசில் பலங்கிறது அந்த மூளைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.